வெல்கம் பேக் டு ரிப்பூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கடைசி பதிவில் வந்து 6 மாதம் முடிந்த குழந்தைங்களுக்கு முதல் இணை உணவு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சியும் பிறகு ராகி பால்லேருந்து எடுத்த பவுடரை கூழாக காய்ச்சி கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த 2 பதிவுகளில் அரிசி கஞ்சி செய்கிறதுக்கான அந்த அரிசி பவுடர் வீட்லேயே எப்படி தரமாக குழந்தைங்களுக்கு செய்கிறது அப்படின்னும், மொளை கட்டின கேழ்வரகுலேருந்து பால் எடுத்து அதை எப்படி பவுடராக அரைச்சிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இப்போது இந்த பதிவில் அந்த அரிசி கஞ்சியும் ராகி பால்லேருந்து எடுத்த பவுடரை கூழாக எப்படி காய்ச்சிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் 6 மாதம் முடிந்த குழந்தைங்களுக்கு முதல் இணை உணவாக நீங்கள் நம்ம பாரம்பரிய உணவான அரிசி கஞ்சியை தான் கொடுக்கணும். பிறகு கேழ்வரகு பால்லேருந்து எடுத்த மாவை வந்துட்டு கூழாக காய்ச்சி கொடுக்கலாம். வாங்க ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும் பொழுது அதிகபட்சம் 2 டேபிள்ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை அவங்க அந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவு கூட விரும்பி சாப்பிடல, துப்புறாங்க அப்படின்னா விட்டுருங்க. அடுத்த தடவை கொடுக்கும் பொழுது அதை சரி பண்ணிக்கலாம். உணவை என்றைக்குமே கட்டாயப்படுத்தி திணிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உணவை வந்துட்டு அதிகப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கஞ்சி செய்கிறதுக்கான அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூனில், அதாவது ஒரு பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மட்டும் அந்த அரிசி பவுடரை வந்துட்டு போட்டுக்கோங்க. அதிகம் வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். இதில் 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் கலக்கிடுங்க. அதன் பிறகு இதை அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் அந்த சாதம் வந்து வெந்து நல்லா கூழாக மாறுறதுக்கு இவ்வளோ தண்ணி போதுமானதாக இருக்கும். 1 கல் உப்பு மட்டும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. மறந்தும் மூடி போட்டு மூடிடாதீங்க, ஏன்னா பொங்கி வந்துடும். ஸோ எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ திறந்து வச்சுருந்தே கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த உணவு செய்தாலும் தயவு செய்து அடுப்புக்கிட்ட நின்னே செய்யுங்க, எங்கேயும் வச்சுட்டு போயிடாதீங்க. அதில் ஒரு பூச்சி தூசி விழுந்தால் கூட பிறகு தெரியாமல் போயிடும். இந்த உணவுகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு அம்மாக்கள் நீங்கள் சமைச்சு கொடுக்கறது சிறப்பு. சமைக்கும் போதே குழந்தைக்கு வந்துட்டு இந்த உணவு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா செரிக்கணும், மேலும் குழந்தை ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் வரணும், நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல குணங்களோடு வளரணும், இந்த மாதிரி சிந்தனைகளை வந்துட்டு மனசில் ஓட விட்டுக்கிட்டே நீங்கள் சமைக்கும் பொழுது அது உணவின் வழியாக உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக போய் சேரும். குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு இல்லை, பொதுவாகவே சமைக்கும் பொழுது நல்ல சிந்தனையோடு சமைக்கிறது சிறந்தது. இப்போ இவ்வளோ திக்காயிடுச்சு, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் எந்த பவுலில் வச்சு கொடுப்பீங்களோ அதில் வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு இளஞ்சூடாக கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உணவை கொடுங்க. அடுத்து ராகி பால் பவுடர்லேருந்து செய்கிற கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு ராகி பால் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட வெறும் 1/4 டம்ளர் தண்ணி போதுமானது. அரிசி கஞ்சிக்கு 1 டம்ளர் தண்ணி, இதுக்கு வெறும் 1/4 டம்ளர் தண்ணி போதுமானது. அதை நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு நல்லா திக்காக கூழ் பதத்துக்கு வர வரைக்கும் காய்ச்சி எடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சமைக்கும் பொழுது கஞ்சியாக இருந்தாலும் இந்த கூழாக இருந்தாலும் ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டு கொடுங்க. ரொம்ப திக்காகவும் கொடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு அந்த செமிசாலிட் பதத்தில் கொடுக்கறது சிறந்தது 6 மாத குழந்தைகளுக்கு. குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ உணவு கொடுத்தாலும் பக்கத்தில் 1 டம்ளர் தண்ணி எப்போதும் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணி உணவு கொடுக்கும்போது இடையில அந்த தண்ணியும் கொடுங்க, அதுதான் நல்லது. 1 கல் உப்பையும் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கூழ் பதத்துக்கு வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆறின பிறகு குழந்தைங்க உட்கொள்ள செய்யுங்க. இதுக்கிடையில் ஒரு முக்கியமான தகவலையும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அந்த ராகி பால் எடுத்துகிட்டு காய வைக்கும்போது வெயில் இல்லை அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு. அதே சிச்சுவேஷன் இப்போ எனக்கும் வந்துச்சு. லைக் நான் அன்றைக்கி மிக்ஸி ஜாரில் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நான் அடுத்து கிரைண்டரில் கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்யும் பொழுது பாலெல்லாம் எடுத்தாச்சு, பட் காய வைக்கும்பொழுது சுத்தமாக அன்றைக்கி ஃபுல்லாக வெயில் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ராகி கூழ் தயாராகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏற்கனவே சொன்னது போல் நல்லா ஆற வச்சு கொடுங்க. கூடவே தண்ணியும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி 1 ஸ்பூன் கொடுத்துட்டு அடுத்து உணவை கொடுங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. அரிசி கஞ்சியும் ராகி கூழும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த ரெண்டுமே அந்த பவுடர் செய்கிறதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, என் கார்ட்லேயும் இருக்குது. அதை ரெஃபர் பண்ணி முறையாக அந்த பவுடரையும் செய்துக்கோங்க. ஸோ 6 மாதம் முடிந்த குழந்தைங்களுக்கு முதல் இணை உணவாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அரிசி கஞ்சியும் ராகி பால் கூழும் தான். இந்த ராகி பால் வந்துட்டு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது தாய்ப்பாலுக்கு இணையான அவ்வளோ சத்து இதில் இருக்குது. ஸோ தைரியமாக உங்கள் குழந்தைக்கு இதை கொடுங்க. இப்போது அடுத்து நான் ஒரு 2 கிலோ ராகி வந்துட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி பால் எடுத்தேன். மிக்சியில் அரைச்சப்போ என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்துருந்தோமோ அதே ப்ரொசீஜர் தான், நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. பால்லாம் எடுத்துட்டு காய வைக்கிற சமயத்தில் சுத்தமாக வெயில் இல்லைங்க, கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாக வெயில் வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு வழியே இல்லை அப்படின்னா தயவுசெய்து அதை அப்படியே வச்சு வீண் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்தப்போ ஃபுல்லாக தண்ணிலாம் மேலே வந்துட்டு அந்த மாவு மட்டும் கீழே படிஞ்சிருந்தது. அதை அடுத்த நாள் இந்த மாதிரி பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு வெயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியில் வச்சிங்கன்னா ரொம்ப புளிச்சு போய்டும், வீணாக போய்டும் அவ்வளோ ப்ராசஸும். தவிர்க்க முடியாத பட்சத்தில் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் நான் காய வச்சு எடுத்துகிட்டு நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதை நான் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைம் கிரைண்டரில் அரைக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 2 கிலோ ராகிக்கு 10 கிராம் சுக்கும் ஒரு 10 ஏலக்காயும் சேர்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாசனையும் சுவையும். அவ்வளோதாங்க, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டில் தென் ஸ்டே டியூன்ட் வித் ரிப்போஸ் லைஃப் ஸ்டைல். டேக் கேர் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ்.